இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுடைய நம்பர் ஒன் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் நாலுக்கு நியூசிலாந்தில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச்சுன்ற இடத்துல ஜெராக் ஸ்டோக்ஸுக்கும் டெப் ஸ்டோக்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் பெஞ்சமின் ஆண்ட்ரூ ஸ்டோக்ஸ் இவருடைய அப்பா இவர் பிறக்கும் போதே நேஷனல் லெவலில் மிகச்சிறந்த ரக்பி பிளேயராக இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கிறாங்க என்ன தான் ஸ்டோக்ஸுடைய அப்பா ஒரு ரக்பி பிளேயராக இருந்தால் கூட ஸ்டோக்ஸோடைய அம்மாவுக்கு கிரிக்கெட் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருந்திருக்குது குறிப்பாக இவங்களுடைய வீட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறமா கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்குறதே ஒரு பொழுதுபோக்கா வச்சிருந்திருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து வளர்ந்த பென் ஸ்டோக்ஸுக்கும் கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகுது அவரும் டிவியில ஒவ்வொரு மேட்சஸுமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்ற கனவும் வர ஆரம்பிக்குது அப்போ ஸ்டோக்ஸ் அவருடைய அம்மாகிட்ட சொல்றாங்க நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அப்போ ஸ்டோக்ஸோடைய அம்மா சொல்கிறாங்க நானும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக முடியல ஆனால் நீ நினச்சா ஆகலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பென் ஸ்டோக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்ற ஆர்வத்தில் வெளியே வராங்க பெரிய பெரிய பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறத ஸ்டோக்ஸ் பார்க்குறாங்க ஸோ அங்கே போய் என்னையும் மேட்ச்சில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஸ்டோக்ஸ் கேட்குறாரு அப்போது பெரிய பெரிய பசங்கள்லாம் ஸ்டோக்ஸ் என்ன தான் சின்ன பையனாக இருந்தால் கூட கொஞ்சம் அவர் நல்லா வளர்ந்துருந்தனால ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவரை மேட்ச் ஆட வைக்கிறாங்க அப்போது ஸ்ட்ரோக்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த அப்போ நான் பவுலிங் மட்டும்தான் போடுவேன் இல்லை நான் பேட்டிங் மட்டும்தான் ஆடுவேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு எல்லாமே முழு ஈடுபாட்டோடு செய்ய ஆரம்பிக்கிறார் பென் ஸ்டோக்ஸ் இப்படி அவருடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற ஒர்க்கிங்டன் டவுன் ரக்பி இருந்து ஒரு அழைப்பு இவருடைய அப்பாவுக்கு வருது அது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஹெட் கோச்சாக ரக்பியில் இருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரோக்ஸோடைய அப்பாவை கூப்பிட்றாங்க ஸ்டோக்ஸோடைய அப்பாவும் அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்றனால நியூசிலாந்துலேருந்து இங்கிலாந்துக்கு வந்து இவங்களுடைய ஃபேமிலி மூவ் பண்ணுறாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறமா இவங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல நிலமையில வந்தால் கூட ஸ்டோக்ஸுக்கு அந்தளவுக்கு சந்தோஷம் கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் இவர் வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த நியூசிலாந்தில் அதுவும் கிரைஸ்ட் சர்ச்சுன்ற இடத்துல இருந்தே இவருடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தார் ஸ்டோக்ஸ் இங்கே இங்கிலாந்து போன உடனே அந்த மாதிரி எந்த நண்பர்களும் கிடையாது ஸோ புதுசு புதுசாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க வேற வேறு கேம்ஸ் ஆடுறாங்க பேஸ்கெட் பால் வாலிபால் இந்த மாதிரி ஆடுறாங்க கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்க ஆடுறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்ஸை வந்து சேர்த்துக்க மாட்டுறாங்க இந்த மாதிரி போக ஆரம்பிக்குது ஸ்டோக்ஸுக்கு வந்து ரொம்ப வருத்தம் அங்கே இருந்திருந்தால் நல்லா நம்ம ஆடி இருக்கலாமே அப்படிங்க ஸோ அவ்வளோ வருத்தத்தில் ரொம்ப கோவப்படவும் ஆரம்பிக்கிறார் ஸ்ட்ரோக்ஸ் அப்போ தான் இவருடைய அப்பா அம்மா கலந்து பேசி என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடுறதுக்காண்டி ட்ரைனிங் கொடுக்க வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இவருக்கு பதினாலு வயசு இருக்கும்போது தான் மொத மொதல் ட்ரைனிங்கே ஆரம்பிக்கிறாங்க ஸோ உடனே டொமஸ்டிக் லெவலில் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப நல்லா ஆடிட்டுருக்கிறார் ஆனால் ஒரு தடவை பார்த்திங்கன்னா டக் அவுட்டில் இவர் அவுட் ஆகிட்டு வந்தோடனே பயங்கரமாக வந்து கதவை வந்து குத்திருக்கிறாங்க ரொம்ப கோவத்தில் இருந்துருக்கிறாங்க அந்த கோவத்தை பென் ஸ்டோக்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அது ஏன் அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் தெரியல பட் இதுவே தொடர்ந்துட்டு இருந்தது அவுட் ஆயிட்டாருன்னா கோவம் அதே மாதிரி கிரவுண்டில் என்ன பண்ணாலும் கோவம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் போகுது இருந்தால் கூட இவருடைய திறமை வந்து நல்லா இருக்குது நல்லா ஃபீல்டிங் பண்ணுறார் நல்லா பேட்டிங் பண்ணுறார் நல்லா பவுலிங் போடுறாரு அப்படின்றனால இங்கிலாந்து கவுண்டி கிளப் சார்பாகவும் இவருக்கு வந்து அழைப்பு வருது ஸோ டுரங்கா அப்படின்ற ஒரு இருந்து இவருக்கு வந்து அந்த ஒரு சைடுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு இவருக்கு பதினெட்டு வயசு இருக்கும்போது சைன் பண்ணி ஆட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதன் மூலமாக இவருடைய செஞ்சுரிஸ் அதுக்கப்புறமா விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபைவ் ஆர் எடுக்கிறது அப்படின்னு எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால டூ தௌசண்ட் டெனில் அண்டர் நைன்டீனுக்கு வந்து ஆடுறதுக்குண்டான அந்த நேஷனல் டீம் இங்கிலாந்து டீமுக்கு வந்து ஆடுறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குது ஸோ அதுலேயும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க குறிப்பாக டெஸ்ட்டு மேட்ச்சில் பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டாக ரெண்டு செஞ்சுரி அடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அது மட்டும் இல்லாமல் நாலு விக்கெட்டும் எடுக்கிறார் ஸோ விக்கெட்டு எடுக்கிறது செஞ்சுரி அடிக்கிறது அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் காமிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து அடுத்தடுத்த மேட்சஸ்லையும் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்குது அத்தனை மேட்சஸ்லையுமே ஸ்டோக்ஸ் இதை தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இதனாலேயே ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸை டெபு பண்ண வைக்கலாம் நல்லா ஆடுறான் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து நேஷனல் டீம் வந்து இவரை எடுத்துக்கிறாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு வந்து இவர் போகிறாங்க சீனியர் கிரிக்கெட்டில் ஸோ வந்தவுடனே பார்த்தீங்கன்னா மொதல் மேட்ச்சே அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டாக தான் இவர் டெபு பண்ணுறாங்க டே இன்டர்நேஷனல் பட் அந்தளவுக்கு வந்து பெர்ஃபாமன்ஸ் இல்லை பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் அவரை எதிர்பார்க்க பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல இருந்தா கூட இவருடைய ஃபீல்டிங் அப்படின்றத அட்ராக்ட் பண்ற விதமா இருந்தது இங்கிலாந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது ஓகே இந்த பையன் வந்து நல்லா ஃபீல் பண்றான் அப்படின்னு சொல்லி அவரை அவரை பத்தி கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வெஸ்ட் இண்டீஸுக்கு ஆக இன்ஸ்டாக டி டுவெண்ட்டிலையும் டெபு பண்ண வாங்கிக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆவியஸாக அதே தான் தொடர்ந்து நடக்குது இவர் வந்து பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் சிக்ஸ் நம்பர் செவனில் தான் ஸ்டோக்ஸ் இறங்குவாங்க அந்தளவுக்கு வந்து அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடையாது அதுக்கு முன்னாடி வந்தவங்களே நிறைய ஓவர்ஸ் ஆடி இருப்பாங்க அதனாலையும் அதுக்கப்புறமா ஓவர் போடும்போது கூட அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணலை சும்மா ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் கொடுத்துருக்குறாங்க அந்தளவுக்கு உண்டான பெர்ஃபாமன்ஸும் பென் ஸ்டோக்ஸ்கிட்ட இருந்து கிடைக்கல ஆனால் கூட இவருடைய ஃபீல்டிங் தான் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணுற விதமாக ஒட்டுமொத்த இங்கிலாந்துக்குமே இருந்தது அதனாலே இவரை தொடர்ந்து மேட்சில் வச்சுருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு என்ன ஆகுதுன்னா இவர் வந்து இவர் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லேருந்து இருந்து டிசிப்ளினாக இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது கிரிக்கெட் டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய கமிட்டி நீ வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும் இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்டோக்ஸை பொறுக்க பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது இவர் பாட்டுக்கு வெளியே போகிறது வெளியே என்ன கிடைக்குதோ சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டிசிப்ளினாக இல்லாமல் வந்து நடந்துக்கிறாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மறுக்கப்படுது அதுக்கப்புறமா இவர் வந்து அது குறித்து வந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் டிசிப்ளினாக இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா உண்டான வாய்ப்புகளும் மறுபடியும் கிடைக்க ஆரம்பிக்குது இப்படி ஒன் டே டி ட்வெண்ட்டி அப்படின்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்றனால ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆசிஸ் அதாவது இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற டெஸ்ட் இவருக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இவர் டெபு பண்ணுறாங்க பண்ண உடனே அந்த டெபு மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க குறிப்பாக ஒரு மேட்ச்ல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு அதே

என்றது ஆசை அப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு இன் சீரிஸ் நடக்குது அந்த சீரிஸில் ஸ்டோக்ஸ் வந்து ரன் அவுட் ஆகிடுறாங்க ஸோ ரன் அவுட் ஆன கோவத்தில் நேராக உள்ளே போன இவர் பயங்கரமான கோவத்தில் ஒரு பூட்டு அந்த லாக்கில் போய் குத்தி இருக்கிறாங்க கையை வச்சு அதன் மூலமாக அவருடைய கை வந்து ஃப்ராக்ச்சர் ஆகிருக்கு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கலந்துக்குறதுக்குண்டான வாய்ப்பை இழந்துடுறாரு ஸ்டோக்ஸு ஸோ அந்த மாதிரி இவர் வந்து அந்த கோவப்படலை அப்படின்னா இருபத்தி மூணு வயசுலேயே இவர் வந்து போயிருக்க முடியும் பட் அது வந்து முடியாமல் போயிருச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்ஜுரி வேற இருந்தது அதனால நிறைய ஃபார்ம்லேயும் இல்லாத காரணத்தினால ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நடந்த அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேர்ல்டு கப்லேயும் ஐசிசி டோர்னமெண்ட்லேயும் இவருக்கு உண்டான வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஸோ ரொம்ப வருத்தப்படுறாங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏன் என்னால் கண் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல என்னோட கோவத்தினால தான் நான் ரெண்டு வேர்ல்டு கப் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரோக்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நல்ல டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய வந்து ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த சைக்கார்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவரை பற்றி முழுசாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வெளியே வந்த விஷயம் என்னென்னா இவருடைய அம்மா ஸ்டோக்ஸோடைய அம்மா டெப் ஸ்டோக்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குது ஸோ அந்த முதல் கணவர் கூட ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க அதாவது ஸ்டோக்ஸுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு அண்ணன் இருந்திருக்குறாங்க ஸோ ரெண்டு பேர் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷம் வந்து சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க வாழ்ந்ததுக்கு அப்புறமா அவர் இவர் ஸ்டோக்ஸோடைய இருந்து அந்த முன்னாள் கணவர் வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஸ்டோக்ஸோடைய அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பையன் இந்த ரெண்டு பொண்ணு பையன் பொண்ணை வந்து என்கூட அனுப்பு சாட்டர்டே சண்டே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஸோ அதை கேஸ் போட்டு வந்து கோர்ட்லேயும் வந்து ஜெயிச்சுட்டு வாதாடி ஜெயிச்சுடுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸோடைய அம்மாவுடைய அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் அவங்கள வந்து சாட்டர்டே சண்டே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் இவருடைய அதாவது ஸ்டோக்ஸோடைய அம்மாவுடைய முன்னாள் கணவர் என்ன பண்ணுறாருனா அந்த ரெண்டு குழந்தைங்களையுமே வந்து சுட்டு கொண்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க சோ இதெல்லாம் பார்த்த அந்த பென் ஸ்டோக்ஸோடைய அம்மா வந்து பயங்கரமான ஃப்ரெஸ்டேஷனில் போயிடுறாங்க அப்போதான் இவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு மேரேஜும் நடந்திருந்தது அதுதான் பென் ஸ்டோக்ஸோடைய அப்பா ஸோ அந்த ஜெராக் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல அவர் வந்து ரெண்டாவது கணவர் தான் இவருடைய அம்மாவுக்கு ஸோ இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கும்போதுலாம் பென் ஸ்டோக்ஸ் வந்து ஸ்டோக்ஸோடைய அம்மா வயிற்றுல இருந்துருக்குறாங்க ஸோ அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏற்படும் போது மன அழுத்தம் அதிகமாக இருக்குது ரொம்ப கோவத்தில் இருந்துருக்குறாங்க இவங்களுடைய அம்மா ஸோ இவர் வயிற்றில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்தனால தான் வந்து இவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும் ஸோ அவங்களுடைய அம்மானாலேயே அந்த ஒரு சமயத்தில் அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கப்புறமா பென் ஸ்டோக்ஸ் பிறந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய டாக்டர்ஸை போய் காட்டியிருக்கிறாங்க அப்போ அவங்க சொன்னது எல்லாமே நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து பாருங்கள் நிறைய என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ பென் ஸ்டோக்ஸும் பிறந்தாச்சு சின்ன பையன் அப்படின்றனால அவரை வச்சுட்டு அவங்களுடைய அம்மாவும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தான் அவங்களுக்கு இந்த கிரிக்கெட் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரிக்கெட்டும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஓவரால் ஒட்டுமொத்த விஷயமே வந்து அந்த டாக்டருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ அந்த டாக்டர் சொல்கிறாங்க ஸ்ட்ரோக்ஸு தான் ஸோ இதுதான் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு வந்து கோவம் அப்படின்றது உங்களுடைய அம்மாட்டேருந்து தான் வந்துருக்குது அவங்களும் அது வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்தனால இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து ஸ்டோக்ஸ் கிட்ட சொல்றாங்க சோ நீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள்ல வந்து மாறுபாடு ஏற்படும் அப்படின்னு அதுக்குண்டான ட்ரீட்மெண்டும் ஸ்டோக்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்பதான் என் மோர்கன் வந்து கேப்டனா இருக்கிறாங்க இங்கிலாந்து டீமுக்கு அவர் வந்து இங்கிலாந்து டீமே ஒட்டுமொத்தமாக திருத்தி அமைக்கணும் அப்படின்ற நினைக்கிறாங்க எல்லாமே வந்து வேற ஒரு ஃபார்மர் மாதிரி முன்னாடிலாம் இங்கிலாந்து டீம் எப்படி ஆடினாங்கன்னா ஒரு ஐம்பது பால் பிடிச்சா ஒரு நாற்பத்தஞ்சு ரன் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்த ஒரு டீமை வந்து ஐம்பது பாலுக்கு ஐம்பது ரன்னுக்கு மேலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸுமே வந்து அட்டாக்கிங்காக எடுக்க ஆரம்பித்தார் என் மோர்கன் ஸோ அப்படி பார்க்கும்போது தான் பென் ஸ்டோக்ஸ் அப்படின்றவர் ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் அப்படின்றது என் மோர்கனுக்கு தெரியும் ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா பென் ஸ்டோக்ஸ்கிட்ட போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதாவது அதுக்கு அடுத்த ஆண்டு நமக்கு வந்து வேர்ல்டு கப் வரப்போது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அதுக்குள்ளே கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நான் உனக்கு ஏற்படுத்தி தரேன் ஆனால் நீ வந்து என்ன பண்ணுன்னா உன்னுடைய கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ நீ வந்து இந்த மாதிரி கோவப்படாமல் உன்னுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு பாரு உன்னுடைய ஒட்டுமொத்த கோவத்தையுமே வந்து நீ கிரவுண்டில் காமி அப்படின்னு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ஒரு அட்வைஸாகவும் என் மோர்கன் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் கேட்கவும் பென் ஸ்டோக்ஸுங்க வந்து தோணுது ஓகே நம்ம கோவத்தினால என்ன சாதிக்க போகிறோம் ரெண்டு வேர்ல்டு கப்பை இழந்தது தான் மிச்சம் ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம விடக்கூடாது அப்படின்னு எல்லா டொமஸ்டிக் மேட்சஸ்லையும் மறுபடியும் ஆட ஆரம்பிக்கிறாங்க அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இங்கிலாந்து டீமில் அதே ஆண்டு இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது வாய்ப்பு கிடைச்ச ஒரு டெஸ்ட் மேட்சில் நியூசிலாந்து கூட செஞ்சுரி அடிக்கிறாங்க எண்பத்தி அஞ்சே பால்ல ஸோ அந்த ஒரு வாய்ப்பை இவர் மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தி இருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் இவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டூர் போனாங்க அதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் சீரீஸ் ஸோ அந்த ஒரு மேட்சில் இவர் வந்து டபுள் செஞ்சுரி அடிக்கிறாங்க அதுவும் ஃபாஸ்டஸ்ட்டு டூ ஃபிஃப்டி வந்து இவர் தான் அடிச்சிருக்கிறாங்க இந்த வேர்ல்டு கிரிக்கெட்லேயே நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாலுக்கு இரநூத்தி ஐம்பது ரன் அப்படின்றது இவர் தான் அந்த ஃபாஸ்டஸ்ட்டு டூ ஃபிஃப்டி அடிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து இவருக்கு ரொம்ப மிகப்பெரிய கான்ஃபிடண்ட் வந்து கொடுக்குது அதுக்கப்புறமா அந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆயிருப்பார் நூற்றி எட்டு பால்ல இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரன்னு ஸோ அந்த ரன் அவுட் ஆகிட்டு போனால் கூட இவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இவரை வந்து மிகச்சிறந்த ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இவரும் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் நடக்கிற எல்லா மேட்சஸ்லேயுமே இவரை ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் இவருடைய பவுலிங் எல்லாமே வந்து நல்லாவே ஈடு ஈடுபட்டது எடுப்பட்டது ஸோ அதனால பார்த்திங்கன்னா நிறைய விக்கெட்ஸும் ஸ்டோக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு பக்கம் ஃபீல்டிங்கும் செம்மையாக அசத்தினனால டி ட்வெண்ட்டி மேட்சஸில் ஆறுறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குது ஸோ இந்தியாவில் நடந்த டி ட்வெண்ட்டிக்கு இவங்க இங்கிலாந்து வர்றாங்க பட் அந்தளவுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பென் ஸ்டோக்ஸ் தரப்புலேருந்து வரல இருந்தால் கூட இங்கிலாந்து அணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் செமி ஃபைனல் மேட்ச்சில் ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் செமி ஃபைனல் நடந்தது அதில் இந்தியா தோற்று போய் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபைனல் போயிட்டாங்க இன்னொரு பக்கம் இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்ரிக்காவும் செமி ஃபைனல் அதில் சவுத் ஆப்ரிக்கா இரநூத்தி முப்பது ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அடிச்சிருப்பாங்க ஸோ அந்த இரநூத்தி முப்பது ரன்னை இங்கிலாந்து அணி சேஸ் பண்ணி ஃபைனல் போயிருப்பாங்க ஸோ ஃபைனல் இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடக்கும் அதனால் வரைக்கும் இங்கிலாந்து அணி பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த அளவில் அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க என் முருகனுடைய கேப்டன்சி செம்மையாக இருந்தது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபைனலில் அதுவும் கரெக்டாக ஃபைனல் ஒரு ஸ்டோக்ஸ் அவங்களுடைய ஓவரை தவிர மற்ற ஒட்டுமொத்த அந்த சீரீஸுமே அந்த டோர்னமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணி செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஆறு பாலுக்கு பத்தொம்பது ரன் அடிக்கணும் ஈடன் கார்டனில் பிராக் வெத் நிற்பார் நிறைய விக்கெட்ஸ்லாம் வெஸ்ட் இண்டீஸ் தரப்பெலாம் போயிருக்கும் கன்ஃபார்மாக இங்கிலாந்து தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்ச சமயத்தில் ஸ்ட்ரோக்ஸ் கையில் பால் அந்த ஆறு பாலுக்கு பத்தொம்போது ஈஸியாக வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் தொடர்ந்து நாலு பாலில் நாலு சிக்ஸ் பிரேக் வைத்து அடிப்பாங்க அப்படியே முகம்லாம் செவந்து போயிடும் பென் ஸ்டோக்ஸுக்கு பயங்கரமான மன அழுத்தம் ஏற்படும் அது ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியுமே பார்த்தீங்கன்னா வீழ்ந்திருப்பாங்க இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு டீம் கடைசி ஒரே ஒரு ஓவர்னால தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உலகமே வந்து பென் ஸ்டோக்ஸ் தான் வந்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஒரு ஓவர் ஸ்டோக்ஸுக்கு கொடுத்தது வந்து தப்பு வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம் பென் ஸ்டோக்ஸ்னால தான் அந்த வேர்ல்டு கப்பையே இங்கிலாந்து இழந்தது அப்படின்னு பயங்கரமாக க்ரிட்டிசிசம் வந்து வர ஆரம்பிக்குது ஒட்டுமொத்த பத்திரிக்கைகள்லையுமே வந்து இவரை பற்றி கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கிற பிளேயரு அதே மாதிரி இவர் வந்து டிசிப்ளின் இல்லாத பிளேயர் இவரெல்லாம் ஏன் கூட்டு போகிறீங்க மேட்சை சாடுறதுக்கு இவரால் ஒரு பங்களிப்பு கூட அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வேர்ல்டு கப்பில் இல்லை அப்படின்னு பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவங்க எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டின விஷயங்கள் கூட உண்மையிலேயே இருந்தது ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வேர்ல்டு கப்பில் இல்லவே இல்லை வெறும் ஃபீல்டிங் மட்டுந்தான் இருந்தது ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவருக்கு வந்து அந்த விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னே பென் ஸ்டோக்ஸுக்கு தெரியல அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாருனா இதோட நம்ம விடக்கூடாது நம்ம வந்து தோற்று போயிட்டோம் அப்படியே நம்ம திரும்பி போயிடக்கூடாது எல்லா மேட்சஸ்லையுமே வந்து நம்ம தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெறியோட ஆரம்பிக்கு ஆட ஆரம்பிக்கிறாங்க ஒட்டுமொத்த அந்த விமர்சனங்களையுமே வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார் பென் ஸ்டோக்ஸ் அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய அப்பா இவருடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து வாழ்க்கை அப்படின்றது இவ்வளோ தான் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க கோவப்பட்டனால எதுவும் நடக்க போறது கிடையாது அதே மாதிரி வருத்தப்படுறனால எதுவுமே நடக்க போறது கிடையாது நடந்ததெல்லாம் விட்டுரு இனிமே நடக்க போறது பாரு இனிமேல் ஜெயிக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே நீ இருந்தனால தான் ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி பேர் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றாங்க பென் ஸ்டோக்ஸும் அதை தொடர்ந்து அந்த மாதிரி ஆடணும் அப்படின்னு ஆட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாக்கு வந்திருந்தப்போ செம்மையான பெர்ஃபார்மென்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல காமிக்கிறாங்க அதனாலே பாத்தீங்கன்னா ரைசிங் புனே சூப்பர் ஜெய்ன் அந்த டீம் வந்து தோனியோட டீம் ஸோ இவரை வந்து அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து பதினாலு பதினாலு கோடிக்கு மேலே போட்டி எடுத்திருந்தாங்க ஸோ முதல் இங்கிலாந்து பிளேயர் இவ்வளோ கோடிக்கு வந்து எடுத்த எடுக்கப்பட்டது பென் ஸ்டோக்ஸ் அப்படின்ற பேரும் வாங்கியிருந்தாங்க ஆனால் அந்த ஒரு ஆண்டுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கான்ட்ரவர்சினையும் ஸ்டோக்ஸ் சிக்கிறாங்க அதாவது அவங்களுடைய கிளப்பில் ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் வந்து நியூசிலாந்தில் ஒரு கிளப்புக்கு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தண்ணி அடிக்கிறாங்க ஸோ அங் அந்த இடத்துல தான் அப்படி போயிருக்கும்போது ஒரு கப்பிள்ஸுக்கு வந்து ஒரு தப்பு நடக்குது ஸோ ரவுடி பசங்க வந்து ஏதோ வம்புழுத்துருக்குறாங்க அப்போ இவர் என்ன பென் ஸ்டோக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி அவர் வந்து அங்கே ஃபைட் பண்ணியிருக்காரு ஸோ பயங்கரமாக சண்டை போட்டு அவங்கள வந்து அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க அது அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சிசிடிவியில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நியூஸ் சேனலுக்கே வந்து கொடுத்துட்டாங்க அப்போ எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சாங்க வேணும்னே தான் பென் வந்து வந்து தண்ணியை போட்டுட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் எல்லாமே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இது வந்து கோர்ட்ல இந்த கேஸ் நடந்தது இவருக்கு வந்து அதுக்கு ஃபைனா என்ன பண்ணாங்கன்னா ஆறு மேட்சஸ் ஆடுறதுக்கு உண்டான அந்த தடையும் பென் ஸ்டோக்ஸுக்கு வந்து விழுந்தது ஸோ இப்படி அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருந்தது ஸ்டோக்ஸுக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தீர்ப்பு வருது இவர் பண்ணது தப்பே கிடையாது ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா அங்கே அவங்க தான் ரவுடி பசங்க தான் அந்த கப்பிள்ஸை வந்து சீண்டிருக்கிறாங்க அவங்கள காப்பாற்று தான் ஸ்டோக்ஸ் போயிருக்கிறார் அப்படின்றது வந்து நிரூபிக்கப்படுது ஸோ இதன் மூலமாக வந்து இவர் அந்த ஒரு இருந்து வெளியே வர்றாங்க இவர் வந்து இந்த மாதிரி கான்ட்ரவரசியில் சிக்கும்போது பொய்யான தகவல் பரப்புன ஊடகங்கள் இவர் அந்த இருந்து அது அவர் தப்பே பண்ணல அப்படின்னு வெளியே வரும் வந்ததுக்கு அப்புறமா இவர் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி எந்த ஊடகங்களுமே அந்தளவுக்கு பரப்பலை ஸோ இதனால் வரைக்குமே பென் ஸ்டோக்ஸ் வந்து அன்றைக்கி தன் தண்ணியை போட்டு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வேர்ல்டு கப்பும் வருது ஸோ அந்த வேர்ல்டு கப்பில் இவர் என்ன அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மேட்சில் கூட சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றனால இந்த ஒரு சீரிஸை நம்ம விடவே கூடாது அப்படின்னு மொதல் மேட்சே சவுத் ஆப்பிரிக்க அகைன்ஸ்டர் நடக்கும்போது இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது ரன் அடிச்சிருப்பாங்க ஸோ அந்த எண்பது ரன் மூலமாக சவுத் ஆப்ரிக்காவை வந்து இங்கிலாந்து அணி வீழ்த்திட்டு முன்னேறும் இப்படி முன்னேறி போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட ஒரு மோசமான மேட்ச் இரநூத்தி இருபது ரன் என்னமோ லோ ஸ்கோரிங் கேமில் எல்லாருமே ஒரு பக்கம் அவுட் ஆகிட்டே போயிருப்பாங்க பென் ஸ்டோக்ஸ் மட்டும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி ஒரு எண்பது ரன் அடிச்சிருப்பாங்க பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ரன் என்னமோ இருக்கும்போது இந்த பக்கம் இருந்த கடைசி விக்கெட்டுக்கு இருந்த மார்க் உண்டு வந்து எல்பி டபிள்யூ ஆகி அவுட் ஆகிட்டு ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து இங்கிலாந்து தோற்று போயிருப்பாங்க அந்த ஒரு அந்த ஒரு மேட்சில் தோற்று போயிருந்த கூட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் தான் நாட் அவுட்டில் வந்திருப்பார் கிட்டத்தட்ட எண்பது ரன்ல அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச்சு ஸோ அந்த ஆஸ்திரேலியா கூட மேட்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது என்னமோ சேஸ் பண்ணனும் அதுலேயும் பயங்கரமாக ஒரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே வரும் ஆனால் இந்த ஸ்டார்க்கு அதுக்கப்புறமா கம்மிங்ஸு இந்த மாதிரியான பௌலர்ஸுக்கு எதிராக பென் ஸ்டோக்ஸ் மட்டும் நல்ல ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேலே அடிச்சிருப்பார் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் வீசின ஒரு பந்தில் பால் போல்ட் அவுட் ஆகிட்டு வெளியே போயிருப்பாங்க அந்த மேட்சிங்கெலாம் தோற்று போயிருப்பாங்க இருந்தால் கூட ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா மூணு மேட்சஸ் வந்து இவர் வந்து ஆடி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா பவுலிங்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஃபீல்டிங்கில் குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்டாக நடந்த அந்த மேட்சில் ஃபீல்டிங் இவருடைய ஃபீல்டிங் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது நம்பர் ஒன் கேட்ச் அப்படின்னு அந்த ஒரு வேர்ல்டு கப்பில் வந்து பாராட்டப்பட்டது இதெல்லாமே முடிஞ்சு கடைசியாக ஃபைனல் வர்றாங்க ஸோ செமி ஃபைனலில் ஆஸ்திரேலியாவை வந்து ஈஸியாக தோக்கடிச்சுட்டு நியூசிலாந்து இந்த பக்கம் வந்து இந்தியாவை தோக்கடிச்சுட்டு வர்றாங்க ஸோ நியூசிலாந்து வருசஸ் இங்கிலாந்து வந்து நடக்குது அந்த ஃபைனல் மேட்ச்லேயும் இரநூத்தி நாற்பது ரன் தான் அடிச்சிருப்பாங்க இரநூத்தி முப்பத்தி தான் நியூசிலாந்து அடிச்சிருப்பாங்க ஸோ அந்த லோ ஸ்கோரை சேஸ் பண்ணனும் பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லா விக்கெட்டுமே விழ ஆரம்பிக்கும் மறுபடியும் பென் ஸ்டோக்ஸ் தான் ஒரு பக்கம் நின்று ஆட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா பட்லரும் இவர் கூட சேர்ந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுத்து அவர் ஒரு ஆறு பாலுக்கு ஐம்பத்தொம்பது ரனில் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க இப்படி மேட்ச் வந்து இங்கிலாந்து நியூசிலாந்து இங்கிலாந்து நியூசிலாந்து அப்படின்னு யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதே தெரியாது அதை தீர்மானிக்கிற இடத்துல பென் ஸ்டோக்ஸ் தான் இருந்திருப்பாங்க காரணம் அவருடைய விக்கெட் மட்டும் போயிருந்துருந்துன்னா கண்டிப்பாக நியூஸ்லாம் ஜெயிச்சிருக்கோம் ஆனால் அதை வந்து அவர் எந்த இடத்துலையுமே அனுமதிக்கலை எவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேஷன் வந்து இருந்திருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷர் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருக்கு அங்கீகாரமே கிடைக்கல அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை அவர்னாலேயே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தோற்றும் போயிருக்கிறாங்க இப்பேற்பட்ட பேர் இருக்கும்போது இந்த ஒரு சீரீஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக இந்த கடைசி மேட்சிலேயும் நல்லா நான் தான் அடிக்கணும் ஜெயிக்க வச்சால் அந்த ஒட்டு மொத்தமுமே வந்து அப்படியே தலகிலாம் மாறிடும் அப்படின்றதுலாம் இவருடைய மனசில் இருந்துருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மேட்ச் நடந்தது இங்கிலாந்தில் ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுவும் ஒரு இன்னொரு பக்கம் ஃப்ரெஷர் பயங்கரமான ஃப்ரெஷர் ஆறு பாலில் பத்து ரன்னுக்கு மேலே அடிக்கணும் ஒம்பது விக்கெட் வந்து இழந்திருப்பாங்க இங்கிலாந்து யோசிச்சு பாருங்கள் ஸ்டோக்ஸை மட்டும் தூக்கியிருந்தால் ஆல் அவுட் அவ்வளோதான் நியூஸ்லாந்து ஜெயிச்சிருக்க முடியும் ஆனால் அந்த ஒரு ஃப்ரெஷர்லேயும் பென் ஸ்டோக்ஸ் ஒரு சிக்ஸர் அடிப்பாரு பாருங்கள் செம்மையான சிக்ஸராக இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் அது வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டது அதுக்கப்புறமா ஒரு டூஸ் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து வீசியிருப்பாங்க அப்போ அது பேட்டில் பட்டு பவுண்ட்ரிக்கும் போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நடந்து கடைசியாக ஒரு பாலில் ரெண்டு ரன் இருக்கும் அம்பேர்க்கை போய் கேட்பாங்க நல்லா சொல்லுங்கள் ஒரு ரன் அடித்தா ட்ரா தானே மேட்ச்சு அப்படின்றத வந்து கேட்டுப்பாங்க ஸோ ட்ரா இல்லை இந்த பவுண்ட்ரிஸ் இந்த மாதிரிலாம் எப்படி கணக்கு போட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நியூஸ்லாம் வின்னு அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு அந்த அம்பேர்கிட்ட கேட்கும்போது அம்பேரும் தெளிவுபடுத்துறாங்க நீங்கள் ஒரு ரன் அடிச்சிங்கன்னா சூப்பர் ஓவருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஏன் அப்படின்னா ரெண்டு ரன் அடிக்கலாம் இழுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒம்போது விக்கெட் விழுந்தாச்சு அது மட்டும் கிடையாது ஸ்டோக்ஸ் அவுட் ஆனார்னா அந்த ஒரு ரன் கூட அடிக்கலைன்னா நியூசிலாந்து வின் ஆயிரும் அதனால் அவர் என்ன பண்ணார்னா அதை வந்து சிங்கிள் ஆடி இருப்பாரு ஸோ ரெண்டாவது ரன் போகும்போது ரன் அவுட் ஆகிருப்பாங்க இருந்தால் கூட அது சூப்பர் ஓவருக்கு வந்து போகும் மறுபடியும் முழு நம்பிக்கை ஏன் மோர்கனுக்கு வந்து பென் ஸ்டோக்ஸ் மேலே இருந்தது பென் ஸ்டோக்ஸையும் பட்லரையும் இறக்குவாங்க அந்த ஒரு ஓவர்லையும் பதினஞ்சு ரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ அந்த ஒரு ஃப்ரெஷர் மேட்ச்லேயும் நாட் அவுட்டில் வந்து வந்திருப்பாங்க ஸோ ஒட்டு இவர் இந்த மாதிரி ஆடும்போய் இவருடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரன் ஸோ யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷரில் ஒரு ஒட்டுமொத்த அந்த வரலாறையே அப்படியே திருப்பி போட்டிருக்கிறாங்க வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்றது பென்ஸ்டோக்ஸோடைய வாழ்க்கையில் நிறைவேறின ஒரு நாள் அது கரெக்டாக நியூசிலாந்துனால் அந்த ஸ்கோரை வந்து தாண்டி போக முடியாது கரெக்டாக அவங்களும் பதினஞ்சு அடிப்பாங்க பட் பவுண்ட்ரிஸ் அது முன்னாடியே சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து பவுண்ட்ரிஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால இவங்க அடித்த பதினஞ்சை வந்து கிராஸ் பண்ணணும் கிராஸ் பண்ண முடியலன்னா இங்கிலாந்து தான் வின் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் நடந்திருக்கும் ஸோ ஒரு பாலில் ரெண்டு இருக்கும்போது அடிக்க முடியாது செகண்ட் ரன் ஓடும்போது அவுட் ஆகிருப்பாங்க ஸோ இங்கிலாந்து வந்து வேர்ல்டு கப் ஜெயித்தது எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வேர்ல்டு கப் மிஸ் பண்ணுறதுக்கு பென் ஸ்டோக்ஸ் தான் காரணம் அப்படின்னு இந்த உலகமே சொன்னதோ அது அப்படியே வந்து தலைகிலாம் மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இங்கிலாந்து டீம் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பென் ஸ்டோக்ஸ் தான் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை மாற்றிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை மட்டும்தான் பண்ணாரான்னா இன்னொரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை பண்ணாங்க ஆஸ்திரேலியா கூட முந்நூற்றி ஐம்பத்தொம்போது ரன் சேஸ் பண்ணணும் அந்த சேசிங்கில் அதுவும் ஹையஸ்ட்டு சேசிங்லாம் அது பண்ண அதுதான் இந்நூற்றி எண்பத்தாறு ரன்லேயே ஒம்பது விக்கெட் போயிருக்கும் ஸ்டோக்ஸ் மட்டும் அறுபத்தோரு ரனில் ஒரு பக்கம் நிற்பாங்க எப்படியும் ஆஸ்திரேலியா நினைப்பாங்க ஒரு விக்கெட் தானே தூக்கிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு ஆனால் ஜாக் லீச் அப்படின்ற ஒரு பவுலர் கூட இவர் வந்து சேர்ந்து ஆடிருப்பாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு ரன் அடிக்கணும் இவர் மட்டுமே எழுபத்தி நாலு ரன் அடிச்சிருப்பாங்க அந்த அதாவது எழுபத்தி நாலு ரன் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தாறுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தொம்போதுக்கு எழுபத்தி மூணு ரன் அடிக்கணும் இவர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருப்பாங்க அந்த ஒரு மேட்ச்சில் அறுபத்தொன்னுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சுன்னு பார்க்கும்போது எழுபத்தி நாலு ரன் ஸோ அது ஒட்டுமொத்த ஸ்கோரையுமே வந்து பென் ஸ்டோக்ஸே தோல்லை ஸோ வந்து அந்த ஒரு ஆசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருப்பாங்க அதுவும் கடைசி விக்கெட்டில் இவ்வளோ பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ணது வந்து பென் ஸ்டோக்ஸ் தான் அப்படின்னு அந்த ஒரு வரலாறும் படைச்சிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அது ஒரு எல்பி டபிள்யூ வந்து அவுட் கேட்பாங்க அம்பேர் கொடுத்துருக்க மாட்டார் அது வந்து ரிவ்யூவும் இருந்துருக்காது ஆஸ்திரேலியா தரப்பில் இருந்தால் கூட இவ்வளவு தூரம் வந்து அதை ஜெயிச்சு கொடுத்தது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருந்தது இந்தியாவில் நடந்த தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஸ்டோக்ஸ் இப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதுலையும் நடந்த ஒரு மேட்ச் மறக்க முடியாத மேட்ச் பி எல்ல நடக்கும் போது நூற்றி தொண்ணூறு ரன்னுக்கு மேலே சேஸ் பண்ணணும் ராஜஸ்தானில் ஓப்பனிங் இறங்கியிருப்பார் பென் ஸ்டோக்ஸ் அந்த மேட்சில் ஏழு ரன்ஸ் மிகப்பெரிய ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சு நாட் அவுட்ல வந்து அந்த அதுலேயும் குறிப்பாக பும்ரா ட்ரெண்ட் போல்டு மாதிரியான மிக சிறந்த பவுலர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி நான் ஒரு தரம் வாய்ந்த ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்றத வந்து அதை ஒரு மேட்சில் நிரூபிச்சிருப்பாங்க ஸோ ஸ்டோக்ஸோடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது கடைசி ஒரு ரெண்டு வருஷத்தில் தான் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய புகழ் கிடச்சிருக்கே ஒழிய அதுக்கு முன்னாடி இவர் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமே அவருக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரம்லாம் கிடைக்கல இந்த வேர்ல்டு கப்பாக அவர் அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பென் ஸ்டோக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ